அதனால் இவர்களுடைய தீர்மானம் என்பது பொய்யும் பிறட்டுமாக இருக்கிறது. கர்நாடகாவிலிருந்து இந்த ஆண்டு வந்து காவிரி நீர் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிய பிறகு முதலமைச்சர் 17ஆம் தேதி 18ஆம் தேதி கர்நாடகாவுக்கு போகிறாங்க. அதை பற்றி எம்பிக்களுடைய குழுவில் தீர்மானம் ஏற்றிருக்கணும். ஆனால் ஒரு 360 டிகிரி முதலமைச்சர். கல்வியில் நம்ம எல்லோருக்கும் தெரியும், சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவங்க 7% தமிழகத்தில் லிட்ரஸி ரேட்டாக இருந்ததை 37% உயர்த்தினாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு மாமனிதர், கல்வியிலிருந்து தொழில்துறையிலிருந்து விவசாயத்திலிருந்து எல்லா துறைகளிலும் கூட. 300 கர்மவீரர் காமராஜர் ஐயா அவர்களுடைய 121வது பிறந்தநாள் விழாவில் அவருக்கு மரியாதை செய்து தமிழக அரசியலே ஒரு நேர்மையான நாணயமான நீதி மாட்சிமிக்க ஒரு அரசியல் வர வேண்டும் என்பதற்காக இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் சபதம் எடுத்திருக்கின்றோம். 1903 பிறந்த அந்த மாமனிதன் 1954 63 வரை 9 ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பணியாற்றி இருக்கின்றார். இந்தியாவிலே இதுபோன்ற ஒரு முதலமைச்சர் இல்லை, தமிழகத்தில் நிச்சயமாக இல்லை என்று சொல்லும் அளவுக்கு கர்மவீரர் காமராஜர் ஐயா அவருடைய ஆட்சி காலத்தில் எல்லா விதமான மக்களுக்கும் கூட ஆட்சியாளர்கள் துணை இருந்து தமிழகத்தை அடுத்த கட்டம் எடுத்துச் செல்வதற்கு உறுதியாக நின்று கொண்டார்கள். குறிப்பாக விவசாயம், 13 தடுப்பானைகள் கட்டியிருக்கின்றார்கள். மணிமுத்தாறிலிருந்து, சாத்தனூரிலிருந்து, வைகையிலிருந்து, அமராவதியிலிருந்து, கிருஷ்ணகிரியிலிருந்து 13 தடுப்பணைகள் கட்டி தமிழகத்தை ஒரு மிகப்பெரிய விவசாய மாநிலமாக மாற்றியதிலே பெரும்பங்கு நம்முடைய கர்மவீரர் காமராஜர் ஐயாவுக்கு இருக்குது. அதே மாதிரி தொழில்துறையில் இப்போ இருக்கக்கூடிய கோச்சு ஃபேக்ட்ரியிலிருந்து, பெல்லிலிருந்து, நிறைய ஃபர்டிலைசர் கம்பெனி, ஊட்டியில் ஃபோட்டோ ஃபிலிம்லேருந்து நிறைய மத்திய அரசு தொழில் நிறுவனங்களை தமிழகத்திற்கு கொண்டு வந்து அந்த 9 ஆண்டுகால முதலமைச்சராக இருக்கும் பொழுது தொழில்துறையிலும் கூட தமிழகத்தை அடுத்த கட்டம் எடுத்து சென்றிருக்கின்றார். சுதந்திர இந்தியாவில் 1951 முதல் அரசியல் அமெண்ட்மெண்ட் அது கொண்டு வந்ததே கர்மவீரர் காமராஜர் ஐயா நேர் அவர்களிடம் சொல்லி பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீட்டை உறுதி செஞ்சாங்க. ஸோ முதல் சுதந்திர இந்தியாவில் வந்த அரசியலமைப்பு சட்டத்தில் அமெண்ட்மெண்ட்டும் கூட கர்மவீரர் காமராஜர் ஐயா அவங்க அதை நேரு அவங்கள்ட்ட சொல்லி கொண்டு வந்தாங்க. எல்லா துறையிலும் சாதனை செய்தவர், மொத்தமாக சொல்லணும்னா ஒரு 360 டிகிரி முதலமைச்சர். கல்வியில் நம்ம எல்லோருக்கும் தெரியும், சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவங்க 7% தமிழகத்தில் லிட்ரஸி ரேட்டாக இருந்ததை 37% உயர்த்தினாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு மாமனிதர், கல்வியிலிருந்து தொழில்துறையிலிருந்து விவசாயத்திலிருந்து எல்லா துறைகளிலும் கூட 360 டிகிரி மாற்றத்தை கொடுத்தவங்க. ஆனால் இன்றைக்கி காமராஜர் ஐயா வந்து தமிழகத்தில் மட்டுமல்ல எல்லா இடத்திலும் கொண்டாடப்பட வேண்டியவர். அப்போ இருந்த திமுக அரசு நமக்கு தெரியும், 1967 கர்மவீரர் அவர்கள் மீது எப்படிப்பட்ட பொய் பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து கர்மவீரர் ஐயாவை தோக்கடித்தாங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 69 நாகர்கோவில் பாராளுமன்ற தேர்தலில் கூட பொய் பிரச்சாரத்தை அவிழ்த்து விட்டார்கள். அதையெல்லாம் தாண்டி கர்மவீரர் ஐயா ஜெயிச்சு 75 வரைக்கும் எம்பியாக இருந்தாங்க. தமிழகத்தில் கர்மவீரர் ஐயா, காமராஜர் ஐயா இன்னும் அதிகமாக கொண்டாடப்பட வேண்டியவர், இன்னும் அதிகமாக பாடப்புத்தகங்களே அவருடைய வாழ்க்கை வரலாறு இடம்பெற வேண்டியவர். அவருடைய கனவு, ஒரு வீட்டுக்குமே குடித நீர் என்பது பைப்பிலே வர வேண்டும் என்பது அவருடைய கனவு. அது இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜல்ஜீவன் திட்டம் மூலமாக, குடித நீர் பைப்பு மூலமாக கொண்டு வர்றாங்க. இந்த மாதிரி காமராஜருடைய பல கனவுகள் இன்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிறைவேற்றிட்டு இருக்காங்க. இந்தியா முழுவதுமே குறிப்பாக விவசாயத்திற்கு காமராஜர் அவர்கள் தமிழகத்தில் எடுத்த முன்னெடுப்புகள் இன்றைக்கு இந்தியா முழுவதுமே பிரதமர் அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தான் மிகுந்த மகிழ்ச்சியாக நம்முடைய தலைவர்கள் தொண்டர்கள் அனைவரும் இங்கே வந்து கர்மவீரர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய மலர் மாலை அணிவித்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தமிழகத்தில் ஒரு நேர்மையான நாணயமான ஒரு நீதி மாட்சி மிகுந்த ஒரு அரசியலை கொண்டு வருவதற்காக உறுதி பூண்டிருக்கின்றோம். கேள்வி இருக்கா? நேற்று திமுக எம்பிக்கள் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. முக்கியமாக அந்த நாடாளுமன்ற வழக்காளர் கூட்டத் தொடரில் ஜிஎஸ்டி வரி இழப்பீடு, அதே போல் ஆளுநர் விவகாரம், அமலாக்கத்துறை, சட்ட ஆணையம், தேர்தல் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து நாடாளுமன்ற வழக்காளர் கூட்டத் தொடரில் திமுக எம்பிக்கள் வந்து குரல் எழுப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த விவகாரங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒன்றுமே இல்லை, வழக்கமாக திமுக செய்யக்கூடிய அரசியலில் ஒரு புது அரசியலாகத்தான் பார்க்கின்றேன். அதாவது அவங்க இவ்வளவு தீர்மான பாராளுமன்றத்தில் போய் பேசுவேன்னு திமுக எம்பிக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி கர்நாடகாவிலிருந்து ஏன் நீர் வரவில்லை என்பதற்காகத்தான் அவங்களுடைய முதல் ரெசல்யூஷன் நேற்று இருந்திருக்கணும். கர்நாடகாவிலிருந்து இந்த ஆண்டு வந்து காவிரி நீர் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிய பிறகு முதலமைச்சர் 17ஆம் தேதி 18ஆம் தேதி கர்நாடகாவுக்கு போகிறாங்க. அதை பற்றி எம்பிக்களுடைய குழுவில் தீர்மானம் ஏற்றிருக்கணும். மேகதாத்தனை கட்ட முடியாது என்று தெரியும், அதை கட்டியே தீர்வேன் என்று கர்நாடகாவில் காங்கிரஸினுடைய ஆட்சி சொல்லியிருக்கின்றார்கள். அதை பற்றி தீர்மானத்தை காணாம். அதனால் இவர்களுடைய தீர்மானம் என்பது பொய்யும் பிறட்டுமாக இருக்கிறது.